எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இதை பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ற மாதிரியான ஒரு வாக்கா தான் இருக்கு. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். தமிழ்நாடு என்ற பெயரை மாற்ற நினைத்தால் அவர்களுடைய நெஞ்சத்தில் ஒரு அச்சம் வரும், ஒரு பயம் வரும். அதுவரை இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறார் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். இப்போது அது அந்த காலத்து காங்கிரஸாக, இந்த காலத்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்குது. இது ரொம்ப பெரிய அசிங்கம் இல்லை? இந்த அசிங்கத்தையும் தாண்டி அவர் திருப்பி இதை செய்வார்னா இன்னும் அதுக்கான நிறைய அவர் வந்து விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். சரி, ஏன் நீங்கள் கையெழுத்து போடாமல் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுங்கன்னா எந்த காரணமுமே சொல்லலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது எல்லாமே வந்து பல்கலைக்கழகங்களை சார்ந்ததாக இருக்குது. மாணவர்களுடைய படிப்பு என்னாகும் இதனால்? அவருக்கு துரோகம் செய்வதற்கு ஒரு நாள்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையா? அவர் அனுப்பியிருக்கிற பிஜேபியை நம்ம என்ன பண்ணலாம்? தனி தீர்மானம் நடந்துட்டு இருக்கும்போது அதிமுக வெளிநடப்பு செஞ்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி தர்மத்தை விட்டு கொடுக்கூடாது இல்லை? கூட்டணியில தான் வெளில வந்துட்டு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. அதனால கூட்டணிக்குள்ளதான் இருக்கு. கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டேன்னு சொல்றாங்கல்ல, இப்போ வந்திருக்கக்கூடிய தீர்மானங்கள் உங்கள் அம்மா பேரை வைக்கணுன்றத ஒரு தீர்மானமாக இருக்குதுன்னு சொன்னால் அதை எதிர்க்கக்கூடிய துணிவு துளிச்சல் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் அது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஓபிஎஸ் திமுக காரரு. ஆமாம், அவர் திமுக காரர், நீங்கள் பிஜேபி காரர், இதான் வித்தியாசம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட கழக மகளிர் பாசறை மாநில செயலாளர் மணியம்மை அவர்கள். வணக்கம். வணக்கம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கல ஆளுநர் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தமிழக அரசு போறாங்க. ஆளுநர் உடனே 10 கோப்புகள் அனுப்பிட்டார். இது தொடர்பாக தனி தீர்மானம் இன்னைக்கு நிறைவேற்றினாங்க. அதில் பேசுகிற முதலமைச்சர் சொந்த விருப்பு வெறுப்புகளால் மசோதாக்களுக்கு இவர் ஒப்புதல் அளிக்காமல் இருக்கிறார் ஆளுநர் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டதிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும், குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசுக்கும் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், பிரச்சனையை ஏற்படுத்தணுன்றதுக்காகவே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு ஆளுநர் அவர்கள். இப்போது அவதை தான் கோல் எடுத்தால் குரங்கு வந்து தன்னுடைய ஆட்டத்தை அடங்கும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் எந்த அதிகாரத்தை வச்சு நீங்கள் ஆட்டம் ஆடுறீங்களோ அந்த அதிகாரத்தை அடக்கி வைக்கணுன்றதுக்காக முதல்வர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறாரு. அதனுடைய விளைவாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க, 10 மசோதாக்களை இன்றைக்கி அனுப்பியிருக்கிறாங்க. இதை வந்து ஒரு வருஷமாக இதை கையெழுத்து போடாமல் வச்சுருக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம்? சரி, ஏன் நீங்கள் கையெழுத்து போடாமல் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுங்கன்னா எந்த காரணமுமே சொல்லலை. இதனால் இருக்க என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க, சப்பக்கட்டு கட்டுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிஜேபி ஆளுநருக்கு வந்து கால வரையறையில் ஒன்று கிடையவே கிடையாது, அவர் எப்போ வேணால் அனுப்பலான்னு சொன்னாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் போன உடனே எப்படி உடனே வந்து அனுப்பி விட்டாங்க? அதான் முதலமைச்சர் சொல்கிற குட்டு வச்ச உடனே இப்படியா திருப்பி? அதை தான் சொல்ல, எதை எந்த இடத்துல செய்யணுமோ அதை செஞ்சால், அதாவது எரியறதை இழுத்தா கொதிக்கிறத அடங்கிடும்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் இப்போது ஆளுநர் வந்து, இது எவ்வளோ ஒரு அசிங்கம். உச்சநீதிமன்றத்துக்கு போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநருக்கு உங்களுடைய சொலிசிட்டர் ஜெனரல் வரணும், உங்களுடைய வழக்கறிஞர் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுடைய செக்ரட்டரிக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப பெரிய அசிங்கம் இல்லை? இந்த அசிங்கத்தையும் தாண்டி அவர் திருப்பி இதை தான் செய்வார்னா இன்னும் அதுக்கான நிறைய அவர் வந்து விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். மாண்புமிகு முதல்வர்கள் சொன்னது சரிதான், சொந்த விருப்பு வெறுப்பு, வேறு இதை தவிர்த்து என்ன காரணம் இருக்க முடியும்? ஒரு வருஷமாவா வந்து மசோதாக்களுக்கு கையெழுத்து போடாமல் வச்சுருப்பாங்க. உங்களுடைய வேலையே அது தானே, நீட்ட பேப்பர்லாம் கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டியது தானே. இப்போ திருப்பி அனுப்பினா மட்டும் கையெழுத்து போட்டுருவாரா? இப்போ துரைமுருகன் சொல்கிறாரு கையெழுத்து போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறாரு, கையெழுத்து போடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, சட்டப்படி ஒரு போட்டு தான் ஆகணும், இனியும் வந்து காலதாமதம் பண்ண முடியாது. ஒரு முறை நிராகரிச்சிட்டாரு, ரெண்டாவது முறை அவங்க சட்டமன்றம் கூடி அந்த நிறைவேற்ற செய்கிறாங்க. இன்றைக்கி ஏகமனதாக அந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்கிற மாதிரி தலையெழுத்து கையெழுத்து போடுதவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்வதற்காக ஒன்றிய பாஜக மோடி அரசாங்கம் அனுப்பின ஒரு ஆர்எஸ்எஸ் ஏஜெண்ட்டாக தான் இன்றைக்கி வந்து ஆளுநர் வேலை செஞ்சிட்ருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது எல்லாமே வந்து பல்கலைக்கழகங்களை சார்ந்ததாக இருக்குது. மாணவர்களுடைய படிப்பு என்னாகும் இதனால்? எவ்வளோ முக்கியமான கையெழுத்துகள் போடாமல் வச்சுருக்கிறாங்க. ஒரு வருஷம் இதில் காலதாமதம் பண்ணுறதுனால இதனால் பாதிப்படையக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களா இல்லையா? அப்போ தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு துரோகம் செய்வதற்கு ஒரு நாள்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையா? அவர் அனுப்பியிருக்கிற பிஜேபியை நம்ம என்ன பண்ணலாம்?
மக்கள் தான் இதை முடிவு செய்யணும். முதலமைச்சர் ஆளுநர் பதவி இருக்கும் வரை மக்களாட்சி தத்துவங்களுக்கு அடங்கி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரியும் குறிப்பிடுறாரு. இல்லை, அடங்கி தான் இருக்கணும் அப்படின்றது வந்து அரசியல் சட்டமைப்பு நமக்கு சொல்கிற கருத்துக்களை அவர் சொல்கிறார். இப்போ எல்லாருமே வந்து நம்ம எல்லா சிட்டிசன் ஆஃப் இந்தியா எல்லாருமே இந்த கான்ஸ்டியூஷனை நம்ம வந்து மதித்து தான் ஆகணும், அதன்படி நடந்து தான் ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது பேரறிஞர் அண்ணா சொன்னது தான், ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு வந்து ஆளுநர் தேவையில்லை அப்படின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து அதுதான் நம்மளும் சொல்கிறோம். நீங்கள் மற்ற இதெல்லாம் வந்து அந்நியர்கள் கொண்டு வந்தாங்க, இஸ்லாமியர்கள் கொண்டு வந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தாங்களான்னு பேசுகிறீங்களே, இப்போ இந்த கவர்னர் பதவி மட்டும் யார் கொண்டு வந்தது? இதுவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது தானே, அப்போ அதை மட்டும் ஏன் இவ்வளோ தூக்கி பிடிக்கிறீங்க? இதே குஜராத்தில் நீங்கள் ஆட்சி ஆளும் பொழுது உங்களுக்கு எதிராக கவர்னர் இருக்கிறாரு செயல்படுறாருன்னும் போது மட்டும் அப்படியே துள்ளி குதிச்சிங்க. இப்போ எங்கெல்லாம் வந்து பாஜகவில் ஆட்சி ஆள முடியலையோ, கால் வைக்க முடியலையோ, அந்த இடத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆளுநர்களை போட்டு இல்லை அதிகார துஷ்டயோகம் செஞ்சு தானே எல்லாருமே செஞ்சிட்ருக்கீங்க. அப்போது நம்ம வந்து ஒரு சட்டத்தின்படி ஆட்சி நடத்துகிறோம், மக்கள் ஆட்சி நடத்துகிறோம், ஜனநாயக ரீதியில் ஆட்சி நடத்துகிறோம், ஒரு சமத்துவத்தையும் சமூக நீதியும் விரும்பக்கூடிய நாம் இந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் அப்படின்றத முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. இதில் எந்த விதமான தவறும் இல்லை, அவர் சொன்ன கருத்து சரிதான். எல்லா கட்சி உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தில் பேசினாங்க. வேல்முருகன் பேசும்போது பெரியார் அண்ணா பெயரை கேட்டாலே ஆளுநருக்கு பிடிக்கல. எப்படி பிடிக்கும்? இன்னைக்கு வந்து அவருக்கு இங்கே அனுப்பி வச்சிருக்கிறதுக்கே எதுக்கு? இந்த திராவிட சித்தாந்தத்தை விழுத்தணுன்ற ஒரு சைல்டிஷான ஒரு சிந்தனை அவங்களுக்கு, அதெல்லாம் விழுத்தலாம் முடியவே முடியாது. ஏன்னா இது மக்களோடு மக்களாக உணர்வோடு உரிமைகளோடு கலந்துக்கிட்ட ஒரு விஷயம். அதனால தான் தொடர்ந்து ஆளுநர் என்ன பண்ணுறாரு, சட்ட குறிப்பு அவர் வந்து சட்டப்பேரவையில் படிக்கணும்னு சொல்லி கொடுத்து இருக்கக்கூடிய விஷயத்தை கூட படிக்க மாட்டேங்கிறார். ஆளுநருடைய கடமை என்ன? அரசாங்கம் தயாரித்து கொடுத்த அந்த உரையை அவர் படித்து தான் ஆகணும். அப்போ அதில் நான் பேரறிஞர் அண்ணா பேரை யூஸ் பண்ண மாட்டேன், திராவிட மாடல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன், அதே போல் தந்தை பெரியார்ன்ற வார்த்தையை சொல்ல மாட்டேன், ஏன் தமிழ்நாடுன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாராம். இது எவ்வளோ பெரிய விஷயம், தமிழ்நாடுன்ற பெயர் சூட்டணும்னு சொல்லி 1938 தந்தை பெரியார் அதை சொன்னது, அதுக்கு முன்னாடி சொன்னது, எத்தனை தமிழறிஞர்கள் அதுக்காக போராடி உயிர் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு 3 சொல்வேன், நீங்கள் எல்லோரும் வாழ்க வாழ்கன்னு சொல்லணும்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அண்ணா அவர்களே சொல்கிறார், எவ்வளோ தொலைநோக்கு சிந்தனை பாருங்கள், தம்பி என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்துக்காக அந்த காலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்களை சொல்கிறேன், நீங்கள் உடனே இப்போ இருக்கிற காங்கிரஸ் நினைக்கூடாது. காங்கிரஸ்காரர்கள் நாம் பெயர் சூட்டிய தமிழ்நாடு என்ற பெயரை மாற்ற நினைத்தால் அவர்களுடைய நெஞ்சத்தில் ஒரு அச்சம் வரும், ஒரு பயம் வரும். அதுவரை இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறார் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். இப்போது அது அந்த காலத்து காங்கிரஸாக இந்த காலத்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்குது. அப்போ இந்த தமிழ்நாடுன்ற பெயரை எடுத்துகிட்டு தமிழகம் வைக்கணும் அப்படின்றதான் உங்களுடைய நோக்கம். இன்னும் இந்த பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருந்தா கொங்கு நாடுன்னு மாற்றணும்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது? ஒன்றா தான் இருக்குது. ஏன் இவ்வளோ பெரிய தமிழ்நாடுன்ற பெயர் சொல்கிறது? இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்துக்கும் நாடுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லைல்ல, நமக்கு தானே இருக்குது தமிழனுக்கென்று ஒரு நாடுன்னு. அப்போ இதெல்லாம் மாற்றணும்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா இவங்களுடைய ஆரிய கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்து திணிக்கணும் அப்படின்றது தான். இன்னொன்று பாருங்கள், ஆளுநர் கையெழுத்தெல்லாம் போட மாட்டார், ஆனால் அதை தவிர்த்து மற்ற வேலை செய்வார். வெளியில் போயிட்டு பேசக்கூடாதெல்லாம் பேசுவார், சனாதனத்தை தூக்கி பிடிப்பார், திராவிட மாடல்ன்றது ஒன்றுமே கிடையவே கிடையாதுன்னு சொல்வார். இன்றைக்கி இந்த திராவிட மாடல் தான் இந்தியா முழுக்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன் குறிப்பாக பிஜேபி. இன்றைக்கி நம்ம உரிமைத்தொகை கலைஞர் உரிமைத்தொகை 1000 கொடுக்குறத கிண்டல் பண்ணவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்கிறாங்க, மாதம் 15,000 தருவேன். உங்களையெல்லாம் நம்பி மக்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா? நீங்கள் 15 தரேன்னு சொன்னதையே வந்து இல்லை நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை ஜூம்லா அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டீங்க. அதுபோல் இன்றைக்கி மக்கள் நல அரசாக இன்றைக்கி திராவிட மாடல் அரசு இருக்குது, அதை சொல்ல மாட்டார். ஆனால் அதே என்ன பண்ணுவார், இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களையெல்லாம் சேர்த்து வச்சு பூநூல் போட்டு விடுவார். அப்போ இது எவ்வளோ ஒரு வக்கரம், ஒரு வர்ணாசிரமத்தை நேரடியாக அவர் ஆதரிக்கிறாரு. இப்போ இந்த கருத்துக்களில் செயல்படுத்துறது தான் அவர் இங்கே இருக்கிறாரே தவிர, மற்றபடி ஒரு ஆளுநர் என்கின்ற கடமையை அவர் செய்கிறதுக்கு இங்கே இல்லவே இல்லை. இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சிறப்பாக வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பஞ்சாபில் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது, இதே மாதிரி தான் பஞ்சாபோடைய ஆளுநரும் அங்கே வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய எதுக்குமே நீங்கள் கையெழுத்து போட மாட்டீங்கன்னா எப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போது திங்கட்கிழமை அந்த வழக்கு வரப்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி
இவங்களுக்கு நல்லா கொட்டு வைக்க போகிறாங்க தெரியுது. இந்த விஷயத்தில் அதாவது இந்த தனி தீர்மானம் நடந்துட்டு இருக்கும்போது அதிமுக வெளிநடப்பு செஞ்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி தர்மத்தை விட்டு கொடுக்க கூடாதுல்ல, கூட்டணியில தான் வெளில வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. அதனால கூட்டணிக்குள்ளதான் இருக்கு. இல்லை இதேமாரி நாங்கள் அதிமுக ஆட்சியிலேயே கொண்டாந்தோம், முதலமைச்சரே இந்த பதவியில் இருக்கலாம்னு, அப்போ திமுகலாம் வேண்டாம்னு சொல்லிச்சு, இப்போ இதை கொண்டு வராங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ அவர் பேசினது என்ன, எங்கள் மாண்புமிகு அம்மா இதே தேவம் புரட்சி தலைவி தானே தலைவி அதெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் 28 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தீர்மானம்லாம் போட்டு கொண்டு வந்தோம், அதாவது அதை நீங்கள் லேட்டாக செய்கிறீங்க, சரிப்பா தாமதமாக செய்கிறாங்க, நீங்கள் இருந்து ஆதரிக்க வேண்டியதுன்னே எதுக்கு வெளிநடப்பு செய்கிறீங்க? மீன்வள கல்லூரிக்கு ஜெயலலிதா பேரை வைக்கணும்னு தீர்மானம் போட்டிருந்தோம், அதை ரத்து செய்கிறாங்க, அதனால தான் வெளிநடப்பு செய்கிறோம். அதெல்லாம் இல்லை, கூட்டணி தர்மத்துக்காக அவர் வெளிநடப்பு செஞ்சுருக்கிறாரு. ஏன்னா உண்மையிலே அப்படி தான் அந்த காரணம்னு சொன்னால், அதே தீர்மானமும் இதில் இருக்குது, அந்த தீர்மானத்துக்கும் ஆளுநர் கையெழுத்து போட வேண்டியது இருக்குதுன்றத உள்ள சபாநாயகர் சொல்கிறாரு. அதையும் கேட்காம நாங்கள் வெளியில் போவோம்னா போங்க வெளியில், நீங்கள் யாருன்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா இது கூட்டணி தர்மம். இவங்க பிஜேபியோட இன்றைக்கும் தொடர்ச்சியாக இருக்கிறாங்கன்றதான் இதுக்கான அடையாளம். நீங்கள் ஒட்டு மொத்தமாக பாருங்கள், இன்றைக்கி ஏகமனை தான் எல்லா கட்சியும் இதை வந்து ஆதரிச்சிருக்குது. எதிர்த்தது பிஜேபி, பிஜேபி பிஜேபியோட ஆளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க, அது நம்ம வந்து சந்தேகப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் அதிமுக ஏன் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்? 28 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கொண்டு வந்த தீர்மானம் இப்போ தான் நீங்கள் இதை லேட்டாக கொண்டு வரீங்கன்னு பேசுகிறாருல்ல, அப்போது நீங்கள் உண்மையிலே அதுக்கு சொந்தம் கொண்டாடுறவராக இருந்தால் நின்று நாங்கள் இதை ஆதரிக்கிறோம் தானே சொல்லியிருக்கணும். நீங்கள் இதே மாதிரி பாருங்கள், போராட்டம் நடக்கும்போது அவர் என்ன பண்ணாருங்க, ஏதாவது ஒரு சிறுபான்மையினருக்கு ஒரு இஸ்லாமியருக்காவது இங்கே பாதுகாப்பற்ற சூழல் இருக்குதா சொல்லுங்கள், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் நாடகம் நடத்துகிறீங்களாம் பேசினார். அதே கூட்டணி விட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் போது என்ன சொன்னார் பேட்டியில், லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையில், அதாவது அவங்க கொண்டு வந்த திட்டங்களில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் நாங்கள் செஞ்சுதான் ஆகணும், ஒரு நெருக்கடி இருந்ததுன்னு சொன்னாரா? அப்போ அது வேற வாய், இது வேற வாயா? இப்போ இவர் உண்மையிலே பாஜகவினுடைய கூட்டணியில் தான் இருக்கிறாரு. பாஜக சொல்கிறத தான் இவங்க செய்வாங்க, பாஜக போடுற உத்தரவை தான் இவங்க வந்து ஆதரிப்பாங்கன்றது இந்த விஷயத்தில் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்போது நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து இதை எப்படி பார்த்துருக்கணும்? இதே திமுக எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அங்கே இருந்த ஆளுநர், அதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் இங்கே தமிழ்நாட்டில் என்ன செய்யும் போது அதெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? ஒருபோதும் மாநில சுயாட்சியை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னி எதிர்த்து நின்னாங்களா? இது வரைக்கும் இவர் எங்கேயாச்சும் பேசியிருக்கிறாரா? சரி, கூட்டணியில் இருந்தபோது தான் கூட்டணி நெருக்கடிகளுக்காக நீங்கள் விட்டு கொடுத்தீங்க, ஒத்துக்கிறோம். கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டேன்னு சொல்கிறாங்களே, இப்போ வந்திருக்கக்கூடிய தீர்மானங்கள் உங்கள் அம்மா பேரை வைக்கணுன்றதோ ஒரு தீர்மானமாக இருக்குதுன்னு சொன்னால் அதை எதிர்க்கக்கூடிய துணிவு துளிச்சல் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இதை தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொல்கிறாரு, பல்டி பழனிசாமி, அடிமை பழனிசாமி, இன்னும் வந்து காவடி பழனிசாமி அப்படின்ட்டு அவருக்கு பேரை சொல்கிறாரு. நம்ம கூட என்ன முதல்வர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இப்போ இன்னும் இவங்க மாறாமல் இருக்கிறாங்க. ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும், மேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் துணிச்சலோடு நிப்பன்னு தானே இருக்கணும். மக்கள் நல்லா அரசியலை கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. வெளியில் ஒரு பேச்சும் உள்ள ஒரு பேச்சும் பேசுகிறாரு, நாங்கள் கூட்டணியில் இல்லைன்ட்டு பிஜேபின்னு சொல்லிட்டு, ஆனால் பிஜேபிக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய, அதாவது ஆளுநருக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை ஆதரிக்காமல் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் இதிலிருந்தே அவங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்கன்றது வெளிப்படையாக தெரியும். ஓபிஎஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு எதுக்கு தீர்மானத்துக்கு? அப்போ அப்படிதான் இருக்கும், ஓபிஎஸ் வந்து இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறாருனா அப்போ இது மாநில சுயாட்சி நம்ம மீட்டெடுக்கணுன்ற விஷயத்தில் அவர் நிற்கிறாரு, அந்த ஸ்டாண்ட்ல நிற்கிறாருன்னு தான். அது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஓபிஎஸ் திமுககாரரு அப்படிதான். ஆமாம், அவர் திமுககாரர், நீங்கள் பிஜேபிக்காரரு, இதான் வித்தியாசம். அவர் திமுககாரர், நீங்கள் தான் பிஜேபிக்காரங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 1000 கருத்து முரண்பாடு இருந்தால் கூட முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மாநில சுயாட்சின்ற விஷயத்தில் ஏதாச்சும் விட்டு கொடுத்தாங்களா? அது நீட்டாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம கரண்ட்டுக்கு கொண்டு வந்த திட்டம், அந்த உதயமின் திட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, மொழி திட்டமாக இருந்தாலும் சரி, எங்களுக்குன்னு இப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். 69% இடஒதுக்கீடு முதல் கொண்டு அந்த அம்மா ஒரு தனி ஸ்டாண்ட் எடுத்தாங்களே. இப்போ நாங்கள் அம்மா வழி வந்தவங்க நீங்கள் பேசுகிறீங்களே, அது கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இருக்கணுமா இருக்க தேவையில்லையா? தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் நீங்கள் செஞ்ச ஆட்சியில் எத்தனை போய் அடகு வச்சுட்டு வந்தீங்க நாக்பூருக்கும் டெல்லிக்கும். இப்போ ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு ஆட்சி நடக்குது, இந்த காலகட்டத்திலே இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொன்னால் எப்போதும் நீங்கள் அரசியலில் தேரவே மாட்டீங்க அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.